ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? எல்லோருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ நம்மளை சுற்றி இப்போ வெடி சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்குது தீபாவளினால். ஆனால் இதே நேரத்தில் இந்தியாவில் பல பகுதிகளில் இந்த மாதிரி வெடி வெடிக்கிறதுக்கு அனுமதி முற்றிலுமே மறுக்கப்பட்டிருக்குது. ஒரு சில இடங்களில் ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம், அவ்வளோதான் கொடுக்கப்பட்டிருக்குது. தீபாவளிக்கு மட்டும் இல்லை, கிறிஸ்மஸ், நியூ இயர், அதுக்கெல்லாம் கூட அந்த ஒரு மணி நேரம் அந்த மாதிரி தான். நியூ இயர் பார்த்திங்கன்னா ஒரு 35 நிமிஷம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நிறைய ஸ்டேட்டில் இப்படி தான் இருக்குது. டெல்லியில் சுத்தமாருமே வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அங்கே வந்து எதிர் இருக்கிறவங்களே தெரியாத அளவுக்கு ஒரு புகை மண்டலமாக இருக்குது பொல்யூஷன் காரணமாக. ஸோ அதுக்கு இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டு, வாகனத்தினால் வரக்கூடிய புகை, விவசாயத்தில் அந்த பயிர்களை எரிக்கிறதுனால வரக்கூடிய புகை, இந்த மாதிரி பலவிதமான காரணங்கள்னால பயங்கரமாக இந்தியாவிலே அதிகமாக மாசுபட்ட இடமாக டெல்லி மாறி இருக்குது. ஸோ மற்ற மாநிலங்களும் கூடிய விரைவில் அந்த லிஸ்ட்டில் சேரும். ஸோ நம்ம வந்து இங்கே பட்டாசு வெடிக்கும் பொழுது அந்த சத்தங்கள் பயங்கரமாக, அதாவது நம்மளோ அல்லது நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயோ வச்சாங்கன்னா அதோடய ரொம்ப என்னென்னமோ வெடி சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வீடே இடிஞ்சு விழுந்துருமா அந்த மாதிரி சவுண்டு இருக்குது. ஸோ மேபி முனிசிபாலிட்டியில் இந்த தீபாவளியின் பொழுது எத்தனை பேர் இறந்தாங்க அப்படின்னு பார்த்தா நார்மலாக இருக்கிறத விட கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. ஆனால் கண்டிப்பாக அதை வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இந்த சத்தம் வந்து கண்டிப்பாக வயதானவர்கள், இதயம் பலகீனமான இதய நோய் கொண்டவர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக உயிரே போனாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. ஸோ அதனால் டெல்லி அரசாங்கம் வந்து வெடியே வெடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னது வந்து அதில் உண்மையிலே நிறைய நன்மைகள் இருக்குது அந்த பொல்யூஷனை தாண்டி. அதற்கு பதிலாக தீபாவளின்றதே தீப ஒளியை ஏற்றுவது தான், அதனால் தீபம் ஏற்றி கொண்டாடுங்கள் அப்படின்னு அரசாங்கம் மக்கள்கிட்ட கோரிக்கை வச்சுருக்குது. மற்றபடி அந்த இதை பட்டாசு விற்கிறது எல்லாத்தையுமே தடை பண்ணிட்டாங்க. அதை மீறி விற்கிறவங்களை வந்து அரெஸ்டும் பண்ணுறாங்க. ஸோ ஒரே ஒரு நாள் இந்த மாதிரி பட்டாசு சத்தம் கேட்குறது வந்து ஒரு பெரிய விஷயமாக தெரியாது, ஜாலியாக தெரியும். ஆனால் டெய்லியும் இதே சத்தம் கேட்டுட்டு இருந்தா எப்படி இருக்கும் இல்லையா? இதில் பார்த்திங்கன்னா ஏதோ ஏவுகணை போகிற மாதிரியே இருக்குது இங்கே தீபாவளி ராக்கெட்டு விடுற அந்த சவுண்டே. ஆனால் நிஜமாகவே ஏவுகணை விடுறாங்க, பாம்பெலாம் போடுறாங்க பாலஸ்தீனம் போன்ற உக்ரைன் போன்ற இடங்களில். ஸோ அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் இல்லையா? அந்த சத்தமே கேட்கக்கூடாது, அந்த சத்தத்தை கேட்டாலே அதிர்ந்து போகிற மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள், பெரியவங்க எல்லாருமே இருப்பாங்க. ஸோ இதையும் சம்மந்தமே இல்லாமல் தீபாவளி பற்றி பேசும்போது பாலஸ்தீனத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா உண்மையிலே தீபாவளி எதுக்காக கொண்டாடுறாங்க? இல்லையா, நரகாசுரன் இறந்த தினம் அப்படின்னு கொண்டாடுறாங்க. ஸோ நரகாசுரன் யாருன்னா மக்களுக்கு, அதாவது புராண கதைப்படி மக்களுக்கு நிறைய துக்கத்தை கொடுப்பவன். ஸோ அதனால் அவனுடைய மரணம் மக்கள் கொண்டாடணும், அதுக்காக அதன் நினைவாக தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கிறோம், பட்டாசு வெடித்து கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஸோ மக்களுக்கு துக்கம் கொடுக்குறவன் தான் நரகாசுரன். நரகாசுரன் ஒருத்தர் வந்து மக்களுக்கு துக்கம் கொடுக்குறவன் கிடையாது. ஸோ மக்கள் துக்கத்தை அனுபவித்தாலே நரகாசுரன் உயிரோடு இருக்கிறான் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இந்து மதத்தில் வர எல்லா அசுரர்களுக்கும் இதுதான் அர்த்தம். ராவணனாக இருக்கட்டும், நரகாசுரன், நிறைய பகாசுரன், நிறைய அசுரர்கள் பேர் இருக்கும் இல்லையா, இது எல்லாமே மக்களுக்கு துக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி. அந்த சக்தி உண்மையிலே இறந்துருச்சா? அப்படி இறந்துருந்தால் உலகத்தில் எங்கேயுமே துக்கம் இல்லாமல் இருக்கணும். ஆக்சுவலாக இந்த தீபாவளிக்கு வெவ்வேறு ஊரில் இருந்து அவங்க சொந்த ஊருக்கு வர்றதே ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது. நான் காலேஜ் படிக்கும்போதே அது பெரிய போராட்டம் தான், சென்னையிலேருந்து வேறு ஊருக்கு போகிறது. அந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா பெரிய சென்னையிலேருந்து திருச்சி, மதுரை, கன்னியாகுமரி இந்த மாதிரி பஸ் எல்லாம் வந்து கிடைக்கும் ஓரளவுக்கு. ஆனால் நடுவில் ஏறுற பஸ்லாம் இருக்குது பாருங்கள், அவங்கெல்லாம் ரொம்ப பாவம். நடுவில் ஊர் இருக்கிறவங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து எந்த பஸ்ஸுமே ஏற்றவே மாட்டாங்க. இது ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் இல்லை, வெள்ளி சனிக்கிழமையே இதுதான் அவங்களுடைய நிலைமை. ஆனால் அப்போல்லாம் வந்து ட்ரெயின் காலியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ ட்ரெயின்
டிக்கெட் கூட காலி கிடையாது அப்படிங்கிறாங்க. இன்னும் கேட்டிங்கன்னா வந்தே பாரத் வந்து டிக்கெட் ரேட்டு அவ்வளோ அதிகம், அது கூட காலி இல்லை இந்த தீபாவளிக்கு ரிசர்வ் பண்ணி வர்றதுக்கு. அது ரிசர்வ் இருக்கான்னு தெரில, ஆமாம் ரிசர்வ் இருக்குது, அது கூட ஃபுல்லாகிடுச்சு அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ உண்மையான தீபாவளி உண்மையான நரகாசுரன் இறக்கிறனால தான், அவன் இறக்கலை, அவனுடைய ஆட்சி தான் நடந்துட்டு இருக்குது. அப்புறம் எதுக்காக நம்ம தீபாவளி கொண்டாடுறோம்? ஸோ அதனால தான் அந்த தீபாவளி கொண்டாடுறதுக்கே அவ்வளோ தடை, அவ்வளோ கஷ்டம், பட்டாசு கூட கொளுத்த முடியாத நிலை. இதே சத்தம் இங்கே சந்தோஷத்தை கொடுக்குற இதே சத்தம் பாலஸ்தீனம் உக்ரைன் போன்ற நாடுகளில் வந்து மிகப்பெரிய பதற்றத்தை கொடுக்குது. அங்கே இதை விட பலமாகவே சத்தம் கேட்குது. அதை நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு உலக மக்கள்கிட்ட வந்து அவங்க மன்றாடி கேட்குறாங்க. ஆனால் நிறுத்த நினைத்தாலும் யாராலும் அதை தடுக்க முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நரகாசுரனுடைய அட்டகாசம் உச்சத்தில் இருக்குது. இந்த நேரத்தில் நாம் தீபாவளி கொண்டாடுறதுடைய உண்மையான அர்த்தம், உண்மையிலே தீபாவளி எதுக்கு கொண்டாடுறோம்னு தெரியாமல் கொண்டாடுறோம் அப்படின்னு தான் அர்த்தமே. ஸோ இன்றைக்கி தீபாவளி கொண்டாடிட்டால் அடுத்தது உலகத்தில் எங்கேயுமே நோய் வராமல் விவசாயம் அற்புதமாக இருக்குது, விளைச்சல் நல்லா இருக்குது, இந்த கடுமையான இயற்கை சீற்றம் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்குது, விலைவாசியெல்லாம் ரொம்ப ரொம்ப சீப் ஆயிடுச்சு எல்லாம், அப்படின்னா தீபாவளி கொண்டாடினா ஓகே. ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு நாள் வந்தால் தான் உண்மையிலே அது தீபாவளி. ஸோ தீபாவளி கொண்டாடுறதுனால நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு மைன்யூட்டான ஒரு முன்னேற்றமாவது ஏற்படுதா? உண்மையிலே வந்து கடனை வாங்கி குழந்தைங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்து பட்டாசெல்லாம் வெடித்து இதனால் உண்மையிலே அவன் வந்து கடனாலேயே தான் ஆகிறான். ஸோ அது அவனுக்கு உண்மையில் துன்பம். அப்போ ஒரு துன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக ஒருத்தன் கொண்டாடுவானா? ஸோ இது வந்து இந்தியாவில் அதிகமாக கொண்டாடப்படுற தீபாவளின்றதுனால இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னால் கூட எல்லா மதத்தின் பண்டிகைக்கும் இது பொருந்தும் இல்லையா? கொண்டாடுற மாதிரி உலகத்தில் என்ன இருக்குது? இப்போ இதே மாதிரியே அமெரிக்கா போன்ற நாடுகளில் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் அப்போ ஏரோப்ளேன் கிடைக்காது, எங்கே பார்த்தாலும் டிராஃபிக் ஜாம் ஆகும். ஸோ அப்படி கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு போகிறதுனால அவங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்க போகுது? ஸோ உறவினர்களை சந்திக்கணும் அப்படின்னா அன்றைக்கி தான் சந்திக்கணுமா? இல்லை மற்ற நாட்களில் ஃபோன் பண்ணி எல்லோரையும் வர சொல்லி கூட சந்திக்கலாமே? எப்படியும் சனி ஞாயிறு வீட்டுக்கு போவாங்க. இது இல்லாமல் நமக்கு வந்து நிறைய பண்டிகைகள் வருது, அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்குலாம் பண்டிகை கிடையாது. பட் நமக்கு இல்லை நமக்கு எந்த பண்டிகை வந்தாலுமே இவ்வளவு கஷ்டப்பட்டு நாம் அதை போய் கொண்டாடுறோம். ஆனாலும் உண்மையில் அது அதனால் நீங்கள் சந்தோஷம் அடைகிறீங்களா இல்லையா? ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்து அதை கொண்டாடினா பரவாயில்ல, கொண்டாடுறது தான் சந்தோஷம், அதை தவிர எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லையே அப்படிங்கிற நிலைமையில் தான் இருக்கிறாங்க எல்லோரும். ஸோ அப்போ நான் சொல்கிறதெல்லாம் முதல்ல சாத்தியமா அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இல்லையா? விலைவாசி எல்லாம் குறைஞ்சி, அதாவது நம்ம அப்பா அம்மா அல்லது தாத்தா பாட்டி இவங்கெலாம் சொல்லுவாங்க, அவங்க சொல்கிற அந்த காசு நம்ம கேள்வி கூட பட்டிருக்க மாட்டோம், காலண்ணா இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு கிலோ அரிசி தருவாங்க அப்படிங்கிறது. ஸோ காலண்ணானா என்னன்னு தெரியல எனக்கும். ஸோ காலண்ணானா ஒரு பைசாவுக்கும் கம்மின்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நாலண்ணா எட்டண்ணா இருந்துச்சு, இப்போ அதுவுமே புழக்கத்தில் இருக்குதா அப்படின்னு தெரியல. ஸோ இது எதை குறிக்குதுன்னா விலைவாசி அந்த அளவுக்கு ஏறி இருக்குது அப்படிங்கிறத குறிக்குது. ஸோ மீண்டும் காலனாவுக்கு அவ்வளோ அரிசிலாம் கிடைக்குமா, வாய்ப்பு இருக்குதா அப்படின்னா அதை விட இல்லையா? நம்ம தாத்தா பாட்டி காலத்தை விட நம்ம அதை விட கண்டிப்பாக கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி காலத்தில் இன்னும் கம்மியாக தான் இருந்திருக்கும் விலைவாசி. அதை விட எள்ளு தாத்தா அப்படிலாம் சொல்கிறாங்களே அந்த டைமில் இன்னுமே கம்மியாக இருந்திருக்கும். ஆனால் அதையெல்லாம் விட மிக கம்மியாக ரொம்ப அளவுக்கு அதிகமாக அனைத்தும் கிடைக்குது. சாப்பாடு மட்டும் இல்லை, தங்கம் வைர வைடூரியம் எல்லாமே கிடைக்குது அப்படின்னா எப்படி இருக்கும்? அது நடக்குமா? அது கண்டிப்பாக நடந்தால் அன்னைக்கு தான் நமக்கு தீபாவளி. ஸோ அந்த மாதிரி நடக்குமா அப்படின்னா கடவுள் சொல்கிறார் கண்டிப்பாக நடக்க போகுது, கூடிய சீக்கிரம் நடக்க போகுது அப்படிங்கிற. ஸோ அது எப்படி சாத்தியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த 5000 வருட காலச்சக்கரத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் கடைசி 100 வருடம் கடவுள் வந்து இந்த காலச்சக்கரத்தை பற்றி ரகசியம் சொல்கிறார். அப்போ எப்படி நமக்கு இது தெரியும்? அவர் இப்போ தான் சொல்லிகிட்ருக்கிறார். ஸோ அந்த 100 ஆண்டிலே 87 வருஷம் முடிஞ்சிச்சு.
ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள், இன்னும் ரொம்ப கம்மியான காலம் தான் இருக்குது. உலகம் அழியிறதுக்கு மட்டும் இல்லை, இந்த உலகம் மீண்டும் சொர்க்கமாக புதுப்பிக்கப்படுது. ஸோ அந்த உலகம் அழிவதே இது துக்கம் நிரம்பிய உலகமாக இருக்குது. இதிலே எவ்வளோ நாள் இருக்குது இல்லையா? ஒரு மனிதன் வந்து ஒரு 100 வயது வரைக்குமே வாழறான்னு வச்சுக்கோங்களேன், அது அவனுக்கு சந்தோஷமான வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது இல்லையா? பெரும்பான்மையானவர்கள் அந்த வயசில் வந்துட்டாங்க அப்படின்னா படுத்து படுக்கையாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால் என்ன நன்மை இல்லையா? அவன் இறந்து இன்னொரு ஜென்மம் எடுத்தாலாவது கண்டிப்பாக அந்த வயோதிகத்தில் அனுபவிக்கிற கஷ்டத்தை விட அவன் கொஞ்சம் கம்மியாக தான், எப்படியும் குழந்தை பருவத்தில் அவன் சந்தோஷமாக தான் இருப்பான் யாருக்கு பிறந்தாலும். அப்போ அதே மாதிரி தான் இந்த பூமி இப்போ வந்து வயோதிக காலத்தில் இருக்குது, இழுத்துக்கிட்டு இருக்குது இல்லையா? இந்த 5000 வருடம் தான் இந்த பூமியோடைய ஆயுள், இந்த சிருஷ்டியோடைய ஆயுள். ஆனால் எப்படி ஆத்மா அழியாமல் மீண்டும் போய் இன்னொரு ஜென்மத்தை எடுக்குதோ அதே மாதிரி தான் இந்த பூமியும் புதுப்பிக்கப்படுது. இயற்கை சீற்றம் வரும், எல்லாம் வரும், அப்புறம் பார்த்திங்கன்னா அது வேறு மாதிரி மாறிடும் உலகமே, அந்தளவுக்கு சொர்க்கமாக புதுப்பிக்கப்படுது. அப்போ இந்த பூமியில் தோன்றுபவர்கள் ரொம்ப 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 நல்லவர்களாக இருப்பாங்க. அந்த அதைத்தான் சொர்க்கம்னு சொல்கிறது. எல்லா மதத்திலையும் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி சொர்க்கமாக இந்த பூமி மாறும். அந்த சொர்க்கத்தில் ஆத்மாக்கள் பிறக்கணும். உலகம் அணியும்போது எல்லா ஆத்மாவும் மேலே போயிடும், எங்கேருந்து வந்துச்சோ அங்கேயே போயிடும். ஸோ இந்த இடம்தான் பரந்தாமம் அப்படின்னு இந்துக்களும் பரலோகம் அப்படின்னு கிறிஸ்தவர்களும் சொல்கிறோம். கடவுள் ஒருவர் தான், அதில் அங்கே தான் இருக்கிறாரு, அவரைத்தான் சிவன் அல்லாஹ் பரமபிதான்னு 3 பெயர்களால் 3 முக்கியமான மதங்கள்னால அழைக்கப்படுற. ஸோ கடவுளுக்கு வந்து மனிதன் மாதிரி உடம்பு கிடையாது, அதாவது தாயின் கர்ப்பத்தில் குழந்தைய பிறக்கிறது கிடையாது. ஸோ அதனால்தான் அவர் லிங்க ரூபத்தில், அதாவது ஒலி ரூபத்தில், அதோடைய நினைவாக பெருசாக லிங்க ரூபத்தில் வச்சுருக்கிறாங்க. நம்மளுடைய உயிர் பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது, அதனால்தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. இந்த ஆத்மா உலகம் அழியும் போது இங்கே போயிடும், கடவுள்கிட்ட போய் இருக்கும் பரந்தாமத்தில். அங்கேருந்து இந்த பூமி சொர்க்கமாகும் பொழுது சில ஆத்மாக்கள் வந்து சொர்க்கத்தின் சுகத்தை ஆரம்பத்திலே அனுபவிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இன்னும் சில ஆத்மாக்கள் அது கூட சேர்ந்துக்கிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும். ஸோ முதல் 2500 வருஷம் தான் சொர்க்கம். ஸோ இந்த 2500 வருஷத்துக்குள்ளே யார் வராங்களோ அவங்க தான் சொர்க்கத்தை சொர்க்கத்தின் சுகத்தை அனுபவிக்க முடியும். அடுத்த 2500 வருடம் இதே பூமி நரகமாக மாறும். அதாவது சுகத்தை மட்டுமே கொடுத்துட்டு இருந்தக்கூடிய உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக துக்கத்தை கொடுக்க ஆரம்பிக்குது. ஒரு மனிதன் அந்த மிடில் ஏஜை கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வியாதி துக்கம் எல்லாம் வருது இல்லையா, அதே மாதிரி தான். அப்போ இந்த உலகத்துக்கும் இந்த உலகத்துக்கும் முக்கியமான வித்தியாசமாக கடவுள் சொல்கிறது ஒன்று, குணம், தெய்வீக குணம் மட்டுமே இருக்கும் சொர்க்கத்தில், அன்பு, அமைதி, தூய்மை, இந்த மாதிரி குணங்கள் இருக்கும். ஆனால் நரகமாக இது மாறிய பிறகு அவனுக்குள்ள காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற வக்கர குணங்கள் வர ஆரம்பிக்கும். அது அவனுக்கும் துக்கத்தை கொடுக்கும், பிறருக்கும் துக்கத்தை கொடுக்கும். ஆனால் இந்த அசுர குணம் வந்ததுக்கு முக்கியமான காரணம், சொர்க்கத்தில் அவனுடைய கவனம் ஆத்மாவாகிய நான் கண்ணால் பார்க்குறேன், வாய் வழியாக பேசுகிறேன், எல்லா காரியங்களையும் உடல் மூலமாக செய்கிறேன் அப்படின்ற உணர்வு இயல்பாக இருக்கும். தன்னை ஆத்மானு தான் சதா உணர்ந்துட்டு இருப்பானே தவிர உடலாக, அழியக்கூடிய உடலாக தன்னை உணரவே மாட்டான். அப்போ என்னாகும், மரண பயம் கூட அவனுக்கு இருக்காது இல்லையா? ஆத்மாவாகிய நான் இந்த உடலை விட்டுட்டு இன்னொரு உடலை எடுக்க போகிறேன். ஸோ உடல் வந்து அவனுக்கு ஒரு ட்ரெஸ் மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஃபஸ்ட் கிளாஸான ட்ரெஸ், ரொம்ப அழகான ஆரோக்கியமான உடல் கிடைக்கும். அதேமாரி தங்க வைர வைடூரியம் கொட்டி கிடக்கும், தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் தான் மனிதன் இருப்பான். தெய்வீக குணம் இருந்ததுக்கு அவனுக்கு அவ்வளோ பெரிய பரிசு. ஸோ அதனால தான் அவனை தேவதைன்னும் அந்த உலகத்தை சொர்க்கம்னும் சொல்கிறோம். அப்படி தேவதையாக இருந்தவர்களைத்தான் நாம் இன்றைக்கி கோயில் கட்டி கும்பிட்றோம். எங்கே போனாங்க அப்படின்னா எங்கேயும் போகலை, மறுஜன்மம் எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிற நீங்களும் நானும் தான் ஒரு காலத்தில் தேவதையாக இருந்தவர்கள் அப்படிங்கிற ரகசியத்தை சொல்வதற்குத்தான் சிவபெருமான் ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே பிரவேசிக்கிறார். குழந்தையாக பிறக்கலை, பிரவேசித்து அவர் வாயை பயன்படுத்தி இந்த ஞானத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த சக்கரத்தின் ரகசியம், சொர்க்கமாக இருந்தது நரகமாயிடுச்சு மீண்டும் சொர்க்கமாகணும், அதற்கு முன்பு கடவுளுடைய ஞானத்தை கேட்டு யாரெல்லாம் தன்னுடைய குணத்தை மீண்டும் சொர்க்கத்தில் தேவதையாக இருக்கும்போது இருந்த அந்த தெய்வீக குணங்கள் நிரம்பியதாக யார் மாற்றிக்கிறாங்களோ அவங்க மீண்டும் சொர்க்கத்தில் பிறப்பார்கள் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ அப்படி மாற்றுறதுக்கான ஞானத்தை கடவுள் கொடுக்குறார் இல்லையா, அந்த ஞானம் தான் எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும், எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ் எல்லாத்துலேயும் இருக்குது, அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ அந்த ஞானத்தை முரளின்னு சொல்கிறோம்.
ஸோ அந்த முரளியை தினம் தினம் கேட்கணும். அந்த முரளியுடைய சாரமே உங்களை ஆத்மா நினைத்து ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை சதா நினைவு பண்ணுங்கள். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார். அதனால் செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி அவரை மனக்கண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவர் தான் எனக்கு அப்பா, அம்மா, கணவன், மனைவி, குழந்தை, அனைத்து உறவும் அவர் மட்டுமே. அழியக்கூடிய மனிதனுக்கும் எனக்கும் எந்த உறவும் கிடையாது. காரணம், நானே அழியக்கூடிய உடல் கிடையாது. இதை இயக்கக்கூடிய அழிவற்ற ஆத்மா நான்ற அந்த உணர்விலே இருப்பீங்க. தெரிஞ்சாலும், இந்த ஞானம் தெரிஞ்சாலும் தெரியாட்டினாலும், அனைத்து ஆத்மாக்களும் சிவனுடைய குழந்தைகளே. என் அப்பா சிவனுடைய குழந்தைனா எல்லாருக்கும் எனக்கும் சகோதர சகோதரி உறவை தவிர வேறு எந்த உறவும் கிடையாது. ஸோ அப்படி நீங்கள் அந்த பயிற்சி பண்ணும்போது ஆத்மானந்த சிவ பரமாத்மாவையே நினைக்க நினைக்க, மற்றவர்களை பார்க்கும்போதும் பூர்வ மத்தியில் இருக்கக்கூடிய ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுதுன்ற பயிற்சி பண்ண பண்ண, அவர்கள் மீதுள்ள அந்த பற்று, மனிதர்கள் மீது மட்டும் இல்லை, பொருள், பேர், புகழ் எல்லாத்தின் மீது உள்ள பற்று விலகி உங்களுடைய கவனம் சதா ஆத்மாவில் நிலை பெற தொடங்கும். வெளி உலக மயக்கத்திலிருந்து தெரியுது ஆத்மா. ஸோ அப்போ ஆத்மாவில் கவனம் நிலை பெறும் பொழுது சொர்க்கத்தில் எப்படி நிரந்தரமாக ஆனந்தமாகவும் அமைதியாகவும் இருந்தீர்களோ அந்த ஆனந்தத்தை தனக்குத்தானே அனுபவம் செய்வீங்க. வெளி உலக விஷயத்தை சார்ந்து கிடையாது. ஸோ இதுதான் இந்த ஞானத்துடைய சாரம். அதுக்கு சிவபெருமானை நினைக்கணும். அவர் கொடுத்த ஞானமாகிய முரளியை படிக்கணும். படித்ததை சதா மனதுக்குள்ளே அசை போட்டுக்கிட்டே உங்களுடைய குணத்தை மாற்றிக்கிட்டே இருக்கணும். உலகம் எப்பழியும் கரெக்டாக கடவுள் சொல்ல மாட்டார். நாளைக்கு அழியும்னா தான் இன்றைக்கி கொஞ்சமாவது உஷாராகிடும் இல்லையா, அதை சொல்ல மாட்டார். அதை விட மிக முக்கியமானது, உலகம் அழியும்போது தான் எல்லோரும் இறக்குறாங்களா என்ன? எப்போ வேணாலும் மரணம் வரலாம். இப்போலாம் டக்கு டக்குன்னு இறக்குறதெல்லாம் பார்க்குறோம். அப்போ இதில் ஒரு முக்கியமான ரகசியம் என்ன தெரியுமா, இந்த 5000 வருடத்தை ஒரு கல்பனும் இதில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்குது. அப்படின்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடி இதே 2023 தீபாவளியில் இதே வீடியோவை நான் போட்டிருந்தா தான் இப்போவும் போடுவேன். நீங்களும் இந்த வீடியோவை எப்போ பார்க்குறீங்களோ, எந்த மனநிலையில், எந்த ட்ரெஸ் போட்டுட்டு, எந்த சூழ்நிலையில் இதை பார்க்குறீங்களோ அதே சூழ்நிலை மனநிலை ட்ரெஸ்ஸோடு தான் இதை பார்ப்பீங்க. எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். ஸோ அந்த அளவுக்கு நடந்ததே திரும்ப திரும்ப நடக்குது. அப்போ ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்களேன், போன கல்பத்திலும் இந்த ஜென்மத்தில் கண்டிப்பாக நான் ஒரு நாள் இறந்துருப்பேன்ல. அது ஆக்சிடெண்ட்டில் இறந்துருக்கலாம், திடீர்னு காரணமே இல்லாமல் கூட இறந்துருக்கலாம், ஹார்ட் அட்டாக்ல இறந்துருக்கலாம், கொடூரமாக நோயில் அனுபவித்து இறக்கலாம், ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும். அது எப்போ வரும்னு தான் தெரியாது. இல்லையா, உயிரோடு இருந்துக்கிட்டே கூட படுத்த படுக்கையாக நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்களே, வேலையே செய்ய முடியாது, சின்ன வயசுலேயே கூட அப்படியெல்லாம் நடக்குது. அது எப்போ வேணாலும் வரலாம். ஆனால் இப்போதைக்கு அந்த நிலை பெரும்பான்மையானவர்களுக்கு வந்திருக்காது இல்லையா. ஸோ இந்த நேரத்தை நீங்கள் வீணாக்காதீங்க. ஏன்னா இது சம்பாதிக்கிற நேரம், ஆத்மாவின் வருமானத்தை சம்பாதிக்கிற நேரம் இல்லையா. அழியக்கூடிய உடலுக்கு புலனின்பத்தை கொடுக்கக்கூடிய பொருட்களை சம்பாதிக்கிற நேரம் இல்லை இல்லையா. பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் நான் இட்லி சாப்பிட போகிறோம், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக வயிறு கேட்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் அளவுக்கு அதிகமாக சம்பாதிச்சு உங்கள் வாழ்க்கையை வீணாக்காதீங்க. மற்றபடி சிவ பரமாத்மாவை நினைவு செய்து செய்து ஆத்மாவை தூய்மையாக்குவதன் கூடவே இந்த ஞானத்தை கொடுத்து மற்ற ஆத்மாக்களையும் தூய்மையாக்கக்கூடிய சேவை எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மாவின் வருமானம் சேமிப்பு ஆகிக்கிட்டே இருக்கும். முக்கியமானது எந்த விஷயத்திலும் நம்மளுடைய புத்தி போய் மாட்டிக்கக்கூடாது. அப்படி நீங்கள் மாட்டிக்காமல் சதா ஒரு சிவ சிந்தனையிலேயே மூழ்கி இருந்து உயிர் உங்கள் உடலை விட்டு பிரிந்தால் மீண்டும் இந்த கலியுகத்தில் நீங்கள் பிறந்து கஷ்டத்தை அனுபவிக்க தேவையில்லை. ஸோ மேலே போயிட்டு இந்த பூமி சொர்க்கம் ஆன பிறகுதான் பிறப்பீங்க. ஸோ அதுக்குள்ளே எந்த அளவுக்கு நீங்கள் தெய்வீக குணத்தை வளர்த்துக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு தூய்மை ஆகுறீங்களோ, உடல்ற உணர்வுலேருந்து முற்றிலும் விலகுறீங்களோ, எந்த அளவுக்கு சேவை செய்து ஆன்மீக வருமானத்தை சேமிச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சொர்க்கத்தின் ஆரம்பத்திலே வரீங்களா அல்லது லேட்டாக வரீங்களா. ஆரம்பத்திலே வந்தாலும் பதவி இருக்குது இல்லையா, ராஜாவா, பெரிய ராஜாவா அல்லது பணக்கார பிரஜையா, இந்த மாதிரி நிறைய பதவிகள் இருக்குது. அதை நீங்கள் தான் இப்போ சேர்க்குறீங்க. அந்த சொர்க்கத்தில் நான் ஏற்கனவே சொல்ல தங்க வைர வைடூரியம் கொட்டி கிடக்கும் கல் மாதிரி. இன்றைக்கி கல் கூட எங்கே கிடைக்குது இல்லையா, ஜல்லி கிடைக்கும், வீடு கட்டுறதுக்கு ஜல்லி கிடைக்க மாட்டேங்குது, செங்கல் கிடைக்க மாட்டேங்குது, ரேட்டெல்லாம் பிச்சுன்னு போதும், மணல் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் சொர்க்கத்தில் தங்கமே அந்த அளவுக்கு சீப்பாக கிடைக்கும். அதுதான் உண்மையான தீபாவளி. அங்கே போகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். ஆனால் ஒன்று,
நமக்கு டைம் லிமிட்டட். ஒரு ஒரு வினாடியும் வீணாக்காமல் நம்மளுடைய ஆத்மாவை தூய்மையாக்குறத பற்றிய கவலை இருந்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் திடீர்னு என்றைக்காவது ஒரு நாள் உயிர் போயிடும், அந்த நேரம் இந்த பயிற்சியெல்லாம் பண்ண முடியாது. இந்த ஞானமே தெரிந்தாலும் அப்போ இறைவன் நினச்சா எங்கே இறைவனை நினைக்கவும், அது வரைக்கும் உலகியல் விஷயத்திலே முழுகினீங்கன்னா அதுதான் கடைசியில் ஞாபகம் வரும். பொண்டாட்டி ஞாபகம் வரும், புள்ள ஞாபகம் வரும், கணவன் ஞாபகம் வரும், வாங்கின சொத்து ஞாபகம் வரும், முடிஞ்சு போச்சு. கலியுகத்தின் விஷயம் ஞாபகம் தான், மீண்டும் கலியுகத்திலே உங்கள் ஆத்மா போயிடும், இங்கேயே ஒன்று பேயா சொத்தம் அல்லது பிறந்துடும். இப்போ பாலஸ்தீனத்தில் உக்ரைனில் ஃபைட்டை பார்க்குறோம், உலகம் ஃபுல்லாக இது மாறும். குறிப்பாக இந்தியாவில் ரத்தாறு ஓடுன்ற உலகம், அந்த பாம்பெல்லாம் போட்டு மற்ற கண்டங்கள் எல்லாம் அழிந்த பிறகும் பாரதம் இருக்கும், ஆனால் நிம்மதியாக இருக்காது. அப்படி அழிஞ்சு போனால் கூட பரவாயில்லன்னு நினைக்கிற அளவுக்கு கொடூரமாக இருக்கும். மதச்சண்டை, ஜாதி சண்டை இதெல்லாம் பயங்கரமாக உச்சத்தில் இருக்கும். அதில் நீங்கள் மீண்டும் பிறக்கணுமா, யோசிச்சு பாருங்கள். ஸோ ஒவ்வொரு வீட்டிலும் தீபத்தை ஏற்றி வைக்கிறது தான் தீபாவளி. உண்மையிலே அந்த வீடு நம்மளுடைய உடம்பு, அந்த உடலில் ஏற்றப்பட்ட தீபம் ஆத்மா, அங்கே தான் அந்த ஆத்ம தீபம் ஏற்றப்பட்டிருக்கும். அப்படின்னு அர்த்தம் எல்லாருடைய கவனமும் ஆத்மாவில் இருக்கும், ஆத்ம உணர்வில் இருப்பாங்க. ஸோ ஆத்ம உணர்வில் இருக்கிறதுனால தான் சொர்க்கத்துக்குள்ளே அவங்க வந்திருக்கிறாங்க. அங்கே எல்லோரும் ஆத்ம உணர்வில் இருக்கிற காரணத்தினால தான் அங்கே யாருக்கும் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், வேறு எந்த கெட்ட குணமும் இருக்காது. இப்போ பச்சை குழந்தையை விட பரிசுத்தமாக இருப்பாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், குழந்தை மட்டும் இல்லை பெரியவங்களே. ஸோ அந்த மாதிரி உலகம் இன்னும் கொஞ்ச நாளில் வரப்போகுது. ஸோ அதனால் கடவுளை நினைப்போம், கடவுளை நினைக்க எல்லா சகோதரர்களுக்கும் கற்றுக் கொடுப்போம். ஏன்னா எல்லாருக்கும் அப்பா சிவன் தான், அப்பனுடைய சொத்து எல்லா குழந்தைங்களுக்கும் உரிமை இருக்குது. ஆனால் கடவுளுடைய ஞானத்தை கேட்டு அதன்படி நடந்தால்தான் அவர் படைக்கிற சொர்க்கத்தின் ஆரம்பத்திலே வர முடியும். இல்லாட்டினா ஃபஸ்ட்டே வந்தவங்க யூஸ் பண்ணி மீதி வச்சதைத்தான் மற்றவர்கள் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். இன்றைக்கி பாருங்கள், ஒன்றுமே இல்லை உலகத்தில் துக்கத்தை தவிர. ஸோ சுகம் நிரம்பிய உலகத்திற்கு நாம் இப்போ முயற்சி பண்ணணும். அலட்சியமாக இருந்து கடைசியில் உலகம் இன்னும் மோசமாகும்போது, துக்கத்தை அனுபவிக்கும்போது அழுகிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போவே முழுக்க முழுக்க ஆத்ம உணர்வில் வந்துட்டீங்க, எல்லா பற்றையும் வென்றுட்டீங்கன்னா இந்த உலகழிவிலே நீங்கள் இருந்தால் கூட உங்களுக்கு துக்கமே இருக்காது. ஏன்னா யாருமே என்னுடையவர்கள்ன்ற உணர்வு இருக்க போகிறதில்ல. சிவத்தந்தையை தவிர எனக்கு யாரும் கிடையாது. இந்த உடலே எனது கிடையாது, ஆத்மான்ற உணர்வில் இருக்க போகிறீங்க. அப்புறம் உங்களுக்கு எப்படி உங்களை கஷ்டப்படுத்த முடியும், யோசிச்சு பாருங்கள். ஸோ மினிமம் நமக்கு இவ்வளோ செலவாகும் அப்படின்னு இருக்குது இல்லையா, அதுக்கான சம்பாத்தியத்தை மட்டும் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மற்ற நேரத்தை இறைவனை நினைப்பதற்கும் இறைவனை நினைக்க சொல்லி கொடுப்பதற்குமே உங்களுடைய நேரத்தை பயன்படுத்தினா தான் நீங்கள் புத்திசாலி. அதன் மூலமாக தான் உங்களுடைய வாழ்க்கையும் மற்றவர்களுடைய வாழ்க்கையும், ஏன் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் வாழ்க்கையும் நீங்கள் நன்மை நிறைந்ததாக்குறீங்க. ஏன்னா சொர்க்கத்தில் மனிதர்கள் மட்டும் இல்லை எல்லா விலங்கும் சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி எந்த விலங்காவது சந்தோஷமாக இருக்குதா பாருங்கள். செடிக்கு எத்தனை நோய் வருது, சொர்க்கத்தில் எந்த விதமான நோயும் செடிக்கும் வராது, விலங்குக்கும் வராது, மனிதனுக்கும் வராது, ஒரு சின்ன தலைவலி கூட வராது. அந்த மாதிரி உலகத்தை கையிலேந்தி வந்திருக்கிற, வாங்கிக்க மறுக்கிறோம், இந்த கலியுகத்து விஷயத்திலே மயங்கி கிடக்கிறோம், ஏற்கனவே மயங்கி மயங்கி துக்கத்தை அனுபவிக்கிறது பத்தலையா உங்களுக்கு அப்படின்னு கடவுள் கேட்குறார். ஸோ மீண்டும் எல்லோருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். உண்மையான தீபாவளியை கொண்டாடுவதற்கு தயாராகுங்கள்.